ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, 2010 தி இயர் வி மேக் காண்டாக்ட்டுங்கிற அந்த படத்தை நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த படம் 1984 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 1968 ஸ்டான்லி கூப்ரிக்கோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன 2001 ஸ்பேஸ் ஒடிசிங்கிற படத்தோட சீக்வல். சீக்வல்னால் அந்த படத்தோட பார்ட் 2. அந்த படம் நடந்து முடிஞ்சு 9 வருஷத்துக்கு அப்புறம் 2010 நடக்கிற ஒரு கதை இது. இந்த படத்தோட கதைக்களம் 2001 நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட கதை 2010, அதனால தான் இந்த படத்துக்கு 2010. நிறைய பேருக்கு 2001 ஸ்பேஸ் ஒடிசி படம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அதோட சீக்வல் 2010 ஒன்று வந்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்த்தேன். பெருசாக எதுவும் கதைன்னு எதிர்பார்க்காம தான் போய் பார்த்தேன். 2001 ஸ்பேஸ் ஒடிசி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதே மிஸ்ட்ரியை இந்த படத்துலேயும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் மேபி ஸ்டார் வார்ஸ் திரைப்படங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுனால இந்த படம் பெருசாக பேசப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எபிசோட் 4, 5, 6ங்கிற அந்த 3 படத்தையும் ஸ்டார் வார்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜார்ஜ் லூக்கஸோட இயக்கத்தில் அந்த 3 படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாகவும் அந்த படம் அந்த டைமில் இருந்தது. அது காரணம் அந்த படத்தில் யூஸ் பண்ண விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் பிரம்மாண்டங்களும். அதே மாதிரியான பிரம்மாண்டமும் விஷுவல்ஸும் இந்த படத்துலையும் இருக்குது. இருந்தாலும் 2001 ஸ்பேஸ் ஒடிசி, ஸ்டார் வார்ஸ் போன்ற திரைப்படங்கள் போல் இந்த படமும் பேசப்படலைங்கிறது தான் எனக்கு தெரியலை. ஹாலிவுட்ல எந்த ஸ்பேஸ் படம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக 2001 ஸ்பேஸ் ஒடிசி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பர்டிகுலர் செட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்பேஸ் ஒடிசியும் அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் தான். விஷுவல் எஃபெக்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது ஸ்டார் வார்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் பல டெக்னிக்கல்லாம் கண்டுபிடிச்சி. அண்ட் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு எனக்கே தெரியலை, இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த படத்தோட பார்ட் 1 பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இதில் ஒரே இடமும் புரியாது. அதனால் தயவு செஞ்சு பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 1 கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு புரியும். ஏன்னா நானே அந்த முதல் பார்ட்டை வந்து 3 தடவை பார்த்தேன். முதல் தடவை அந்த குரங்கு அந்த சீனோடையே வெளில வந்துட்டேன். 2வது தடவை அந்த ஸ்பேஸ்ஷிப்புள்ள நடக்கிற சில கான்வர்சேஷனில் நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே நல்லா போகுங்கிறதே தெரியாமல் ஃபேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3வது தடவை தான் நான் முழுசாக அந்த படத்தை பார்த்து முடித்தேன். பார்ட் 1 2001 ஸ்பேஸ் ஒடிசியை பார்த்து முடித்தேன். இந்த படமும் அதே மாதிரி தான், ஸ்பேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். முதல் பார்ட்டில் இங்கேருந்து போன டிஸ்கவரி 1க்கு என்ன ஆச்சு, அதில் போன டேவிட் போமேன், அப்புறம் அதில் இருக்கிற கம்ப்யூட்டர் AL 9000, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 9 வருஷம் கழித்து அமெரிக்கன்ஸும் ரஷ்யன்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் மிஷினை பிளான் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் ரஷ்யன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டைமில் கோல்டு வார் போயிட்டு இருந்தது. 2010லேயும் போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த படத்தில் நிறையா அங்கங்கே அந்த அரசியல் மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு நாட்டுக்கும் நிறைய பிரச்சனைகளும் போயிட்டுருக்கோம். அங்கங்கே இடத்துல போயிட்டுருக்கோம், ஆனால் இவங்கெல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பாங்க ஸ்பேஸ்ஷிப்பில். இங்கேருந்து போன நம்ம சயின்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கவரி 1 போய் ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நடந்தது, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பெரிய மோனோலித், அதாவது பார்ட் 1 டேவிட் போமேன் பார்த்த அந்த மோனோலித்தை பார்க்குறாங்க. அதே ஆராய்ச்சி செயலும் போகிறாங்க. அதனால் சில விபரீதங்கள்லாம் நடக்குது. அந்த மோனோலித்னா என்ன, அந்த ஜூபிட்டர்கிட்ட அது என்ன பண்ணுது, இதையும் பற்றி தெளிவாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அதையும் ஒரு மிஸ்டரியாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அண்டு கிளைமேக்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கும், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒன்று நடக்கப்போகுதுன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னே தெரியாது. சம்திங் இஸ் ஒண்டர்ஃபுல்னு சொல்லுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். சம்திங் இஸ் ஒண்டர்ஃபுல்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். நானும் இதே தான் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். படம் போய் பாருங்கள். அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்திங் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆர்த்தர் சி கிளார்க்குங்கிறவர் தான் அந்த ஒடிசி சீரீஸை வந்து எழுதியிருக்காரு. மொத்தம் 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் 2 புத்தகங்கள் தான் படங்களாக மாற்றப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு படம் 2001 ஏ ஸ்பேஸ் ஒடிசி. இது 1968 அவர் எழுதி முடித்தார். அதுக்கப்புறம் 1982 2010 ஒடிசி 2னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த படத்தை தான் நம்ம இப்போ படமாக பார்த்துருக்கோம். அந்த படம் 1982 படமாக்கப்பட்டு வெளியானுச்சு. அதுக்கப்புறம் 1987 2061 ஒடிசி 3னு பார்ட் 3 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1997 3001 தி ஃபைனல் ஒடிசின்னு 4th பார்ட்டை எழுதி முடிச்சிருக்காரு. 2000களோட ஆரம்பத்தில் டாம் ஹாங்க்ஸை வந்து ஹீரோவாக வச்சு இந்த கடைசி 2 படத்தை எடுத்து முடிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அது கடைசி வரைக்குமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2014 ரெட்லி ஸ்காட் வந்து இந்த 2 சீக்வல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணார். அதுவும் என்னாச்சுனே தெரியல. படத்தை தவிர மிதலத்தி நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தில் வந்து எந்த ஒரு ஸ்பாய்லரும் சொல்ல விரும்பலை. விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், எப்படிடா எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க முக்கால்வாசி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய செட்ஸ் தான் போட்டிருப்பாங்க.
அதே ஐகானிக்கான மியூசிக்கு இந்த படத்துலேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்ட் ஒன்னில் யூஸ் பண்ண அதே மியூசிக்கு. பார்ட் ஒன்னில் நடிச்சிருந்த நம்ம ஹீரோ டேவிட் போமேன் அவர் இந்த படத்துலேயும் வந்து தன்னோட ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். ஸ்டான்லி கூப்ரிக்கோட ஒரு ஃபோட்டோ கூட இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் சில நம்பவே முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும், அதனால தான் இந்த படம் எனக்கு புரியலன்னு நான் சொல்கிறேன். புரியுது, ஆனால் அது பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேவ் போமேன் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து தலைவாரி விடுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் சீப்பு தானாக சீவிட்டுருக்கும். அது ஏதோ சூப்பர் நேச்சுரல் மாதிரி தெரிஞ்சுது. சரி, அதனால் போட்டு பார்த்தேன் நெட்டில். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வழக்கமாக எதுவும் புரியலன்னா அந்த மாதிரி தான் போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி போட்டு பார்த்தேன், பார்த்தா பேயின்னு போட்டிருக்கு. ஆனால் பேயா, சயின்ஸ் ஃபிக்ஷனில் போகிற பேயின்னுங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. கடைசியாக இன்னொரு சன் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதாவது ஜூபிட்டர் வந்து வெடித்து அது ஒரு சன்னாக மாறுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாளாக ஏதாவது ஸ்பேஸ் ஒடிசி மாதிரியோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டாளர் மாதிரியோ ஒரு படங்களை பார்க்கணுன்னு விருப்பத்தில் இருந்தேன். அந்த கேப்பில் தான் ஸ்பேஸ் ஒடிசி 2 இருக்குதுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு 2001 ஸ்பேஸ் ஒடிசி மாதிரி ஒரு கிளாசிக்கலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் மூவி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மாதிரியான படங்கள்னால் நிறைய ஹாலிவுட்டில் வரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் மூவி வந்து கடைசியாக நான் பார்த்த படம்னா ஆட் ஆஸ்ட்ரா மட்டும்தான். அதுக்கப்புறம் வாயேஜஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ போட்டேன் நம்ம சேனலில். ஓரளவுக்கு நல்லா போன வீடியோவே அது ஒன்று மட்டும்தான். அது காரணம் என்னென்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்பேஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு படமும் அந்தளவுக்கு பயங்கரமாக இன்னும் வரலை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சால் அதிகமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்கள். படத்தில் இந்த வீடியோவை, சாரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.